நாட்டில் 8 கடற்கரைகளுக்கு நீலக்கொடி அங்கீகாரம் கிடைத்திருப்பது இந்தியா இயற்கை வளங்கள் மீது கொண்டிருக்கும் அக்கறையை உலக நாடுகளின் மத்தியில் வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடற்கரைகளை தூய்மையாக பராமரிப்பதற்காக இந்த விருது வழங்கப்படுகிறது என்று தெரிவித்தார். இதுவரை எந்த ஒரு நாடும் ஒரே நேரத்தில் 8 கடற்கரைகளுக்கு நீலக்கொடி சான்றிதழ்களை பெற்றதில்லை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். மேலும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய நெகிழி பொருட்களை தவிர்க்க வேண்டும் என்று கூறியதை குறிப்பிட்டு பேசிய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர், அதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். சுற்றுலாத்துறை வளர்ச்சி அடைவதற்கு கடற்கரைகள் முக்கிய பங்காற்றுகிறது என்றும், எனவே அதனை நாம் தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். 100க்கும் மேற்பட்ட கடற்கரைகளுக்கு நீலக்கொடி அங்கீகாரம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்தார். கப்பட், குஜராத்தின் சிவராஜ்பூர், ஆந்திர பிரதேசத்தின் ருஷிகுண்டா, ஒடிஷாவின் கோல்டன் பீச் உள்ளிட்ட 8 கடற்கரைகளுக்கு இந்த அங்கீகாரமானது வழங்கப்பட்டுள்ளது. ஐநாவின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்பு, உலக சுற்றுலா நிறுவனம் உள்ளிட்ட நிறுவனங்களைச் சேர்ந்த குழுவினர் உலகம் முழுவதும் தூய்மையாக பராமரிக்கப்படும் கடற்கரைகளை கண்டறிந்து இந்த நீலக்கொடி அங்கீகாரத்தை வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது.